மயனின் விசித்திர சபை. இந்த பகுதியிலிருந்து சபா பர்வம் தொடங்குகிறது. காண்டவன தகனத்திற்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனன் இருவரும் யமுனா நதிக்கரையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் காலடியில் மயன் வணக்கத்துடன் அமர்ந்திருந்தான். வனத்தை எரிக்கும் போது சரணாகதி அடைந்த தனக்கு அடைக்கலம் கொடுத்த அர்ஜுனனுக்கு தன்னாலான ஏதாவது ஒன்றை பரிசாக தர வேண்டும் என்று நச்சரித்தான். அர்ஜுனா, நான் இப்போது ஜீவத்திருக்க நீயே காரணம். நான் அசுரர்களின் விஸ்வகர்மா. யாருக்குமே செய்யாத ஒன்றை உனக்கு செய்ய விரும்புகிறேன், கும்பிட்டு கேட்டான். மயனே, உன் அன்பிற்கு நன்றி. என்னிடம் உதவி பெற்றவனிடத்தில் எந்த பிரயோஜனமும் நான் பெறமாட்டேன் என்பது என் விரதம். நீ சுகமாக செல் என்று சொல்லி சிரித்தான் அர்ஜுனன். அசுரர்களுக்காக அரண்மனைகளையும் எழில் கொஞ்சும் தோட்டங்களையும் மனதை கவரும் தாமரை பூத்த தடாகங்களையும் ஏறி நின்றால் நினைத்த இடத்திற்கு செல்லும் ரதங்களையும் கோபுரங்களையும் பிரகாரங்கள் நிறைந்த பெரிய நகரங்களும் விதவிதமான வாகனங்களும் செய்து கொடுத்தேன். இதில் ஏதாவது ஒன்றையாவது உனக்கு பரிசாக அளிக்க விரும்புகிறேன், கேள். தொடர்ந்து அர்ஜுனனை வற்புறுத்தினான். கிருஷ்ணர் அமைதியாக அருகில் அமர்ந்திருந்தார். அவரை ஒரு முறை திரும்பி பார்த்த பார்த்தன் மயனிடம், அசுர சிரேஷ்டனே, உன் உயிர்க்கு நேர்ந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன். உன்னிடம் நான் எதுவும் பெறமாட்டேன். நீ வேண்டுமானால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏதாவது செய். அது எனக்கு பிரதியுபகாரம் செய்ததாக எடுத்துக்கொள்கிறேன் என்றான். கிருஷ்ணர் சிரித்தபடி சிறிது நேரம் சிந்தித்தார். மயன் அவரின் கட்டளைக்காக காத்திருந்தான். மயனே, சிற்பிகளில் சிறந்தவனே, மானுட லோகத்து மனிதரெல்லாம் பார்த்து பிரமித்து போய் நிற்கும்படியாகவும் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என்று எவரும் நினைக்கும் எந்த விஷயமும் அடங்கியிருக்கும்படியாகவும் தர்மபுத்திரருக்கு பிரியமாகவும் இருக்கும்படியாகவும் ஒரு சபையை நிர்மாணம் செய். அப்படியே பிரபோ என்று வணங்கினான் மயன். பின்னர் மூவரும் அங்கிருந்து ரதமேறி இந்திரப்பிரஸ்தம் வந்தடைந்தார்கள். தர்மபுத்திரருக்கு மயனை அறிமுகம் செய்து வைத்தார்கள். எவ்விதமான சபையை அவன் நிர்மாணம் செய்ய போகிறான் என்பதை கேட்பதற்கு ஆவலாக இருப்பதாக சொன்னார் தர்மபுத்திரர். எப்படிப்பட்ட சபையாக அது இருக்கும் என்றார் யுதிஷ்டிரர் விழி விரிய. விருஷபர்வா என்ற அசுரகுல ராஜாவின் சரித்திரத்தை அப்போது மயன் அவர்களுக்கு சொன்னான். பின்னர் இந்திரப்பிரஸ்தத்தில் சில காலம் தங்கினான். காலையும் மாலையும் ஆலோசனையில் மூழ்கியிருந்தான். ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை மனதில் வகுத்து கொண்டு பாண்டவர்களுக்கான சபையை கட்ட ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க வேலைகளில் ஈடுபட்டான். அன்று இந்திரப்பிரஸ்த அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. நிறைய பிராமணர்கள் குழுமியிருந்தார்கள். மயன், ஸ்ரீ கிருஷ்ணர், யுதிஷ்டிரர் மற்றும் அரண்மனை பெண்டீர்கள், புரோகிதர்கள் மற்றும் அரண்மனை சேவகர்கள் என்று பெரும் திரளான மக்கள் வாத்திய கோஷங்களுடன் திரண்டு இருந்தார்கள். ஒரு பெரும் அண்டாவில் பாயசம் கொண்டு வரப்பட்டு வெள்ளிச் சொம்பில் பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்டது. அதன் நாக்கை ஒட்டும் தித்திப்பில் சந்தோஷமடைந்தார்கள். பொன்னும் பொருளும் தானம் அளிக்கப்பட்டன. சேவகர்களில் ஒருவன் இன்னொருவன் காதில் கிசுகிசுத்தான். எதுக்கு தர்மராஜா இவ்வளவு விமரிசையா பூஜை போடுறாரு? மூணு உலகமும் வியக்கிற அளவுக்கு சமீபத்துல சபை ஒண்ணு கட்ட போறாங்களாம். அதுக்குதான் இன்னைக்கு பூமி பூஜை போடுறாங்க. 10,000 முழம் விசாலம் உள்ள தேவ சபையை போன்ற அழகான சபை செய்வதற்கு குனிந்து நிமிர்ந்து அளவெடுத்தான் அசுர தச்சன் மயன். விழா முடிந்து சில காலம் அங்கேயே வசித்திருந்த கிருஷ்ண பகவானுக்கு தனது தந்தையை பார்க்கும் எண்ணம் உதித்தது. யுதிஷ்டிரா, நான் சென்று என் தந்தையை தரிசித்துவிட்டு பிறகு வருகிறேன் என்று கிளம்பினார். அத்தையாகிய குந்தியை நமஸ்கரித்தார். பக்கத்தில் நின்றிருந்த திரௌபதிக்கு ஆசிகளையும் தனது தங்கை சுபத்ரையை உச்சி மூந்தார். அனைவரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணனின் அறிவுரையாக சொன்னார்.
சுபத்திரை சரி என்று தலையாட்டினாள். பாண்டவர்களின் புரோகிதரான தௌமியர் வந்தார். அவருக்கு தனது வந்தனங்களை தெரிவித்தான் கிருஷ்ணன். திரும்பவும் திரௌபதி பக்கம் திரும்பினார். இவளை உன் சகோதரியாக பார்த்து கொள்ளம்மா என்று சுபத்திரையின் கைகளை பிடித்து திரௌபதியிடம் கொடுத்தார். அலங்காரங்கள் செய்து கொண்டு புது வஸ்திரங்கள் தரித்து கொண்டு வாசலில் நிற்கும் பிராமணர்களுக்கு தானங்கள் செய்தார். கனிகளையும் தட்சிணைகளையும் கொடுத்தார். அவர்களை வலம் வந்தார். வாசலில் சைபியம், சுக்ரீவம் என்ற குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் தயாராக இருந்தது. சூரிய ஒளியில் அதன் தகதகப்பில் எதிரில் நின்று கொண்டிருந்தவர்கள் தன் கைகளால் கண்களை மறைத்துக் கொண்டார்கள். பிரகாசமாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ரதத்தில் ஏறி புறப்பட்டார். சுபத்திரையின் கண்களில் நீர்த்துளி எட்டி பார்த்தது. திரௌபதி அவளை அணைத்துக் கொண்டாள். யுதிஷ்டிரர் அந்த ரதத்தின் சாரதியான தாருகனை இறங்கச் சொல்லி கடிவாளம் பிடித்தார். அர்ஜுனன் உடனே துள்ளி ரதத்தில் ஏறினான். வெஞ்சாமரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கவரி வீசினான். பீமனும் கிருஷ்ணரின் இடது தோள் அருகே நின்று கொண்டு பொற்காசுகளால் அலங்கரிக்கப்பட்ட வைடூரிய காம்புள்ள சிறந்த குடையை பிடித்தான். இந்த காட்சியை பார்த்தபொழுது ஜனங்களும் மந்திரி பிரதானிகளும் நெகிழ்ந்து போனார்கள். கிருஷ்ணர் பாண்டவர்களின் இந்த பிரியத்தினால் மனம் நிறைந்தார். கண்களில் அது தெரிந்தது. நகுல சகதேவர்கள் அந்த ரதத்தினை பின்தொடர அத்தியந்த சிஷ்யர்கள் சூழ்ந்த ஒரு ஆச்சாரியன் போல கேசவர் கிளம்பினார். இரு முறைகள் தேர் சக்கரம் சுழன்ற பிறகு திரும்பிய ஸ்ரீ கிருஷ்ணர் சுபத்திரையின் அருகில் இருந்த அபிமன்யுவை பார்த்தார். ரதத்தை நிறுத்தி பாஞ்சையுடன் அவனை தூக்கி தேரில் தனக்கருகில் நிறுத்தி கொண்டார். இருபுறமும் ஜனங்கள் திரளாக நிற்க ரதம் மீண்டும் புறப்பட்டது. ஒரு குரோச தூரம் சென்றதும் தர்மபுத்திரர் தேரை நிறுத்தினார். அர்ஜுனனை ஆற தழுவிக்கொண்டார் வாசுதேவர். பின்னர் பீமன், யுதிஷ்டிரன், நகுல சகதேவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டார். யுதிஷ்டிரரை விடைபெறும் போது அபிவாதனம் செய்து அவரது பாதத்தை தொட்டு வணங்கினார். பட்டென்று அச்சுதரை தூக்கி எடுத்து உச்சி மூர்ந்தார் தர்மர். எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டார். புழுதி பறக்க விரைவாக துவாரகைக்கு தனது பரிவாரங்களுடன் பறந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். தருமரும் பீமார்ஜுனர்களும் நகுல சகதேவர்களும் இல்லம் திரும்பினார்கள். துவாரகையில் தாய் தந்தையரை நமஸ்கரித்தார். வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் பலராமரை சென்று சந்தித்தார். அவரையும் நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் ருக்மிணியின் இல்லம் சென்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். இங்கே இந்திரபிரஸ்தத்தில் மயன் சபா நிர்மாணம் செய்ய ஆரம்பித்திருந்தான். அளவு எடுத்துவிட்டு ஏராளமான சித்திரங்களுடன் தனது உதவியாளர்களுடன் பெரும் மண்டபத்தில் அமர்ந்திருந்த மயனை காண வந்தான் அர்ஜுனன். ஆசனத்திலிருந்து எழுந்து நின்றான் மயன். நானே தங்களை பார்க்க வருவதாக இருந்தேன் சிரித்தான் அர்ஜுனன். சொல் என்றான். விருஷபர்வாவின் சரித்திரத்தை உங்களுக்கு நான் முன்னரே சொன்னேன். அவர் எங்களில் சத்தியம் தவறாத அரசர். கைலாசத்திற்கு வடபுறத்தில் மைனாக பர்வதம் இருக்கிறதல்லவா, அங்கே அசுரர்கள் யாகம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போது விருஷபர்வாவின் அரண்மனை சபாவிற்காக ரத்தினங்களால் ஆன பொருள்கள் என்னால் செய்யப்பட்டது. அவை இருந்தால் எடுத்து வருவதற்காக புறப்படுகிறேன் என்றான் மயன். அர்ஜுனன் மயனின் ஈடுபாட்டையும் தன்மேல் இருக்கும் அன்பின் மிகுதியையும் கண்டு உள்ளம் உருகினான். கௌந்தேயனே, புவனாஸ்வன் புத்திரனாகிய மாந்தாத்தா போரில் பல பகைவரை கொன்ற உக்கிரமான கதை ஒன்றும் பிந்துசரசில் இருக்கிறது. உனக்கு காண்டீபம் போல இது பீமனுக்கு உபயோகப்படும். அந்த கதையில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? பொற்புள்ளிகளினால் சித்திரம் வரையப்பட்டிருக்கும். மிக பெரிய பாரத்தையும் தாங்கும் கதை அது. உனக்கு எப்படி நான் நன்றி கூறுவேன் என்று மயனின் கையை பிடித்துக் கொண்டான். வருணனின் அழகான சப்தம் எழுப்பும் சங்கு ஒன்றும் இருக்கிறது. அதை உனக்காக நான் எடுத்து வருகிறேன். விறுவிறு என்று கிளம்பினான் மயன். வாசல் வரை வந்தான் அர்ஜுனன். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே விற்றென்று விண்ணில் ஏகினான். மேகத்தினுள் மறைந்து போனான். கைலாசத்துக்கு அருகில் வந்துவிட்டான். அங்கு வடக்கில் மைனாக பர்வதம், பக்கத்தில் மிகவும் உயர்ந்த ஹிரண்ய சுருங்கம் என்ற மலை இருந்தது. அந்த ரம்யமான இயற்கை சூழலில்
அழகான தாமரை பூத்த தடாகமாகிய பிந்துசரஸ் இருக்கிறது. பகீரதன் கங்கையை தரிசிப்பதற்காக அதன் கரையில் பல மாதங்கள் தவம் இருந்தது காட்சிகளாக மயன் கண்முன்னே வந்தது. அங்கேதான் சங்கரர் அமர்ந்து யாகம் செய்திருக்கிறார். இந்திரன் 100 அஸ்வமேத யாகம் செய்திருக்கிறான். பிரம்மதேவர் அங்கிருந்துதான் அனைத்து லோகங்களையும் உண்டு பண்ணினார். விஷ்ணு அநேக வருஷ காலங்கள் அங்கு சத்ரயாகம் செய்தார். மயன் அனைத்தையும் அறிவான். சங்கமும் கதாயுதமும் அந்த தடாகத்திற்கு அருகேயுள்ள ஒரு குகையில் பவித்திரமாக இருந்தது. மயனுக்கு அந்த இடத்தை தெரியும். அமைதியாக அங்கே நடந்து சென்று அவைகளை கையில் எடுத்துக்கொண்டான். கதாயுதம் தூக்கும் போது அதன் பளுவின் காரணமாக கையை கீழே இழுத்தது. விதம் விதமாக அழகான கற்களையும் ருஷபர்வாவின் சபையில் இருந்த நேர்த்தியான மீன், மான் கொடிகள், கனிகள், தேவர்கள் போன்ற ஸ்பட்டிகக்கல் உருவங்களையும் அங்கே அவனுக்காக காத்திருந்த அரக்கர்களை தூக்கச் சொன்னான். பின்னர் பெரும் சேனையைப் போல அனைவரும் பின்தொடர மயன் இந்திரப்பிரஸ்தம் வந்து இறங்கினான். நேரே அர்ஜுனனை சென்று சந்தித்தான். பீமன் அவனுடன் அங்கேதான் இருந்தான். கதாயுதத்தை பீமனிடம் கொடுத்தான் அர்ஜுனன். கையில் சங்கத்தை சமர்ப்பித்து நமஸ்கரித்தான். வாங்கிய சங்கத்தை அர்ஜுனன் மாதிரிக்காக ஊதி பார்த்தான். அந்த பெரும் ஒலியை கேட்ட பிராணிகள் அனைத்தும் நடுநடுங்கின. சபா கட்டுவதற்கான பொருள்கள் ஒரு பெரும் அறையில் அடுக்கி நிரப்பப்பட்டன. இரவு பகலாக மயன் வரைந்த வரைபடம் தயாராக இருந்தது. 8000 அரக்கர்கள் மயனின் கட்டளைக்கு காத்திருந்தார்கள். சபை கட்ட துவங்கினான் மயன். நாளொரு வண்ணமும் பொழுதொரு வகையுமாக சபையின் நிர்மாணம் வளர்ந்தது. ஆகாயத்தை மறைப்பது போன்ற மாடங்கள் கட்டப்பட்டன. ரத்னமயமான மதில்களும் வாயில்களும் நிர்மாணிக்கப்பட்டது. அக்னி சூரிய சந்திர சபையைப் போல பிரகாசமாக ஒளி வீசத் தொடங்கியது. பொன்மயமான மரங்கள் சுற்றிலும் நிறுத்தப்பட்டன. விண்ணிலிருந்து இந்த சபையை காண துவங்கிய இந்திராதி தேவர்கள் அதிசயித்து போனார்கள். பல விசித்திரங்கள் நிறைந்திருந்தது அந்த சபை. ஒரு தடாகத்தின் நடுவில் இருக்கும் செடியில் வைடூரியமான இலைகள் இருந்தது. அந்த இலையின் காம்புகள் ரத்னத்தினால் ஜொலித்தது. அதில் தாமரை, செங்கழுநீர் போன்ற நீலமயமான மலர்கள் மலர்ந்திருந்தது. அங்கு நீர்ப்பறவைகள் கூட்டங்களாக பறந்து கொண்டிருந்தன. அந்த தடாகத்தினுள் பொன்மயமான ஆமைகள் இருந்தன. தங்க மீன்கள் நீந்தின. படிக்கற்களினால் படிகள் கட்டப்பட்டன. அந்த தடாகத்தை சுற்றி ரத்ன பலகைகளினால் மேடைகள் அமைக்கப்பட்டன. சில அரசர்கள் வேலை நடந்து கொண்டிருக்கும் போதே ஆர்வம் தாங்காமல் வந்து பார்த்தார்கள். அப்போது படிகள் என்று நினைத்து தடாகத்தினுள் விழுந்து எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு போனார்கள். அந்த சபையின் நாற்புறமும் எப்போதும் புஷ்பித்து இருக்கும் மரங்கள் நடப்பட்டன. காற்றினால் அவை அசையும் போது குளிர்ந்த காற்று வீசியது. அந்த சபையை சுற்றிலும் வாசனை உள்ள காடுகளை அமைத்தான் மயன். அங்கும் நிறைய தடாகங்களும் அதற்கு பறந்து வரும் சக்கரவாகங்களும் நீர்க்காக்கைகளுமாக மனதுக்கு ரம்யமான ஒரு சோலையையும் உருவாக்கினான். தாமரை மலர்கள் எங்கு பார்த்தாலும் நிரம்பி இருந்தது. அதை தழுவி வரும் காற்றில் ஒரு புது சுகந்தம் பிறந்தது. அது பாண்டவர்களை வந்தடைந்து மகிழ்வூட்டியது. இவையெல்லாம் முடிக்க மயன் 14 மாதங்கள் எடுத்துக்கொண்டான். கடைசியாக தர்மராஜரிடம் வந்து, எனக்கு இட்ட கட்டளையை செவ்வனே நிறைவேற்றியிருக்கிறேன், ராஜாவிற்கு சமர்ப்பிக்கிறேன் என்றான். கையை கட்டி பவ்யமாக அருகில் இருந்த அர்ஜுனனை வாத்சல்யத்துடன் பார்த்தான் மயன். அவன் அருகில் சென்று ஆறத் தழுவிக்கொண்டான். ஓ சவ்யசாசியே, அக்னி பகவான் கொடுத்த பிரகாசிக்கும் தேர், வெண்மையான குதிரைகள், வருணனின் காண்டீபம், வானரக் கொடி, இதில் நிஜ உருவத்துடன் அனுமார் இருப்பார். யுத்தத்தில் இந்த கொடியானது எல்லா கொடிகளையும் விடவும் உயர்ந்திருக்க காண்பாய். சபைக்கான வேலைகளில் ஈடுபட்ட அரக்கர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது. அனைவரும் அரண்மனையிலிருந்து வெளியேறி மறைந்தார்கள். கடைசியாக எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு மயன் கிளம்பினான்.